வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா சென்னை திருசூலம் பகுதியில் தான் இருக்கோம். ரைட் சைட் போனால் சென்னை ஏர்போர்ட், ஆனால் நாம் லெஃப்ட் சைட் ரூட் போகிறோம். இந்த வழியாக போனால் திருசூலம் ரயில்வே ட்ராக் வரும். இந்த ரயில்வே ட்ராக் தாண்டி போனால் சின்னமலை பெரிய மலைன்னு ரெண்டு மலை இருக்குது. இதுதான் சின்னமலை. இந்த சின்னமலை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏரியா, பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. சின்னமலையை தாண்டி ரைட் சைடில் போகிறோம். நாம் ஏன் இந்த வழியாக போகிறோம்னா ஒரு அழகான மலைக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். சென்னை பல்லாவரம் திரிசூலம் பெரிய மலையின் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவில். சென்னையில் மக்கள் பலருக்கும் தெரியாத நிறைய இடங்கள் இருக்குது. நல்ல இயற்கை சூழல் நிறைந்த இடங்கள், மலைகள் நிறைய இருக்குது. ஆனால் பலருக்கும் இந்த இடங்களை பற்றி தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாத சென்னையில் உள்ள ஒரு மலைக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். வலது பக்கமாக நேராக போகும்போது ஒரு ஊராட்சி அலுவலகம் வரும். இதுதான் லேண்ட்மார்க், நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த அலுவலகத்துக்கு ரைட் சைடில் போனால் மலைப்பாதை வரும், லெஃப்ட் சைடு போனால் படிக்கட்டுகள் உள்ள பாதை வரும். வலது பக்கம் உள்ள மலைப்பாதை தார் ரோடு தான், நல்லாவும் இருக்குது ஆனால் குறுகியதாகவும் செங்குத்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொலைவு நடந்து போகிறதுக்கு பெரியவர்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் இயற்கையையும் மலையையும் ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து போகலாம். நாங்கள் மலைப்பாதை வழியாக பைக்கில் போனோம். எங்கள் பைக் பழைய நார்மல் பைக் தான். செகண்ட் கியரில் போகிறதுக்கே பைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மலை, இயற்கை, காற்று இதை ஃபீல் பண்ணிவிட்டு கோவில்கிட்ட போயிட்டோம். கோவிலுக்கு அப்புறமும் மலைப்பாதை வழி போயிட்டு இருக்கோம். ஆனால் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, பொதுமக்கள் போகக்கூடாது. நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு குட்டி பைரவர் தான் எங்களுக்கு வழிகாட்டினார். அடுத்து படிக்கட்டு பாதை, ஊராட்சி அலுவலகத்திலிருந்து இடது பக்கம் போனால் கொஞ்சம் தளவு சில வீடுகள் வரும். வீடுகளுக்கு அப்புறம் ரைட் சைடில் படிக்கட்டு பாதை வரும். இந்த பாதை ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில படிகளே இருக்கிறதால சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற வழியாக இருக்குது. குடும்பங்களாக இந்த கோவிலுக்கு வண்டியில் வந்தீங்கன்னா கீழே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மலையையும் இயற்கையையும் ரசிச்சுக்கிட்டே வரலாம். கோவில் உள்ளே வரும்போது ரெண்டு வழியிலையும் கேட் பூட்டு போட்டிருக்கு. ஏன்னா தேவையில்லாத ஆட்கள் இங்கே வந்து தங்குறாங்க. பக்தர்கள் வரும் நேரங்களில் கேட் திறந்திருக்கும். இந்த பாலமுருகன் கோவில் பெரிய மலையின் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தின் மத்தியில் அமைஞ்சிருக்கு. மலையிலிருந்து நகரத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மலையில் இருக்கிற செடி மரங்கள் மூலிகைகள் நிறைஞ்சதாக இருக்குது. இதில் இருந்து வரும் காற்றை சுவாசிக்கும் போது உடலுக்கு புத்துணர்வு வருவதை உணர முடியுது. இந்த இயற்கையும் மலையும் மலையின் மத்தியில் அமைஞ்சிருக்க இக்கோவிலும் பார்க்க கொள்ள அழகு தான். இந்த பயணம் எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. கோவில் காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விசேஷ காலங்களில் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கோவிலை பார்த்துட்டு மலைப்பாதை வழியாக கீழே வரும்போது தான் எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர் அண்ட் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. பைக் ஆஃபில் தான் இருக்குது, எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள். கீழே வர பைக் ஸ்பீடாக தான் போகுது. இந்த மலையில் பைக் ரைடிங் எங்களுக்கு செம்ம அனுபவமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மலையில் பைக் ரைடிங் பண்ணும்போது கண்ட்ரோல் மிஸ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த கோவில் சென்னையிலேயே அமைந்துள்ள இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அற்புதமான மலைக்கோவில். பிளாஸ்டிக் பொருளோ அங்கேயே கொட்டாமல் அதை வெளியே குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே பிளாஸ்டிக் குப்பைகளால் இந்த மலையின் அழகு சீராக இல்லை. அண்டு முக்கியமாக இங்குள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு எக்காரணம் கொண்டும் செல்லாமல் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அட்வென்ச்சரான பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம்.